அனைவருக்கும் வணக்கம். மதிப்பிற்குரிய செல்வி ருத்ரா அவர்கள் இன்னும் ஈரோரு நாட்களில் அமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். அதை கொண்டாடும் வகையில் என் தலைமையில் கட்சியின் உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிக்க மாவட்டத்துக்கு ஒருத்தராக 7 பேரை நியமித்திருக்கிறேன். அந்த 7 பேருக்கும் தன் திருக்கரங்களாலேயே உறுப்பினர் அட்டையை வழங்கி சிறப்பித்து கொடுக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். என்னங்க, 7 பேரை அறிமுகப்படுத்தினதுக்கு ஏதோ 7.5 பார்த்த மாதிரி ஆகிட்டீங்க. உடம்பெல்லாம் வேர்க்குது, கண்ணெல்லாம் படப்படங்குது, கையெல்லாம் உதறுது. கட்சியில் ஆள் சேர்த்த சந்தோஷத்தில் இப்படி இல்லாமல் ஆகும். எங்கள் அண்ணனுக்கு ஒன்றது யாருன்னு எனக்கு தெரியல. இங்கே வந்தவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் எதையோ மறைக்கிறீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. உண்மை ஒரு குழந்தை மாதிரிங்க, அதுக்கு இருட்டுன்னா பயம். ஒரு நாள் அது துள்ளி குதித்து வெளிச்சத்துக்கு வரும். அப்படி வர்றப்ப எங்கள் அண்ணனை கொன்னவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நல்லா யோசிச்சு வைங்க. அப்படியே கொடியை பார்க்குற மாதிரியே இருக்கு. அரசியலில் நான் எவ்வளவோ இழந்திருக்கேன், ஆனால் கொடியோட இழப்பு எனக்கு ரொம்ப பெருசு. கொடியை கொன்னவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிற விஷயத்தில் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நீ என்ன வேணாலும் பண்ணு. அண்ணனை கொன்னவங்களை கண்டுபிடிக்கணும்னு வந்தவ இப்போ என்கிட்ட நெருங்கிட்டான். உங்கள் பிரச்சனையை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. நாளைக்கு கோர்ட்டில் ஃபைனல் ஹியரிங் தெரியல. ஃபைனல் ஹியரிங்கில் சப்மிட் பண்ணுறதுக்காக ஃபேக்டரி காலிகள் இன்னும் எடுக்கலன்னு தேசிய பசுமை தீர்ப்பாயம் கொடுத்துருக்கிற முக்கியமான எவிடன்ஸ் இது. அன்பு அந்த ஆதாரங்களை கோர்ட்டில் சப்மிட் பண்ணக்கூடாது. அதை தடுக்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி நாம தான் இதை எப்படியாவது சப்மிட் பண்ணணும். ஆதாரத்தை மட்டும் இல்லை, அவனையும் சேர்த்து அழிப்போம். யோ கல்யா அண்ணே, அந்த கோர்ட்டுக்கு போல வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? ஏய் அவளை விடாதீங்கடா, வாட்ச் பண்ணுங்கடா. அண்ணே, அந்த பொண்ணு ஊருக்குள்ளே தானே இருக்கா? அப்போ அன்பு தான் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஃபைல் அவங்ககிட்ட தான் இருக்கு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் அந்த ருத்ரா என்ன பண்ணிட்டுருக்கா? இன்னொரு வாட்டி அண்ணியை சந்தேகப்பட்டு என்கிட்ட பேசுனா நான் வந்துட்டு பேசவே மாட்டேம்மா, வந்து சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். சரி சரி விட்ரா. ஹலோ, அவன்தான் சொல்லுபடி. நான் கோர்ட்டு விஷயமா கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறேன். நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேட்டுக்க. நீயோ அம்மாவோ எக்காரணத்துக்கு ஒன்று வெளியே போவானா? யார் வந்து கூப்பிட்டாலும், குறிப்பாக ருத்ரா வந்து கூப்பிட்டா. சரி சரி, அண்ணியை வந்து கூப்பிட்டாலும் போகக்கூடாது, ரொம்ப ஓவராதமா. நாளைக்கு நான் அமைச்சராக பதவியை ஏற்றுக்க போகிறேன். நீங்கள் கூட இருந்து வாழ்த்தினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேம்மா. பகத்சிங் எங்கம்மா? அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொன்னேன்.
என்னாச்சு, எதுவும் அடிக்கடி பட்டுருச்சா? சரி, ஓரமா வச்சு என்னாச்சு முதல்ல பாருங்க. அம்மா உயிரோட வேணா ஃபைலோட நான் சொல்ற இடத்துக்கு வரா. வேலை என்ன ஃபைல் இல்லாமல் வரான்? ஃபைல் எங்கடா? உன்னை ஃபைலோட தாண்டா வர சொன்னேன். அம்மாவை காட்டு, ஃபைல் எங்கன்னு சொல்கிறான். ஏய், அவனை அடிச்சு கொள்றா. ஃபைலை கொண்டு வர, கையை வச்சுட்டு வந்திருக்கான். அவன் ஜோலியை முடிவாரு. உங்க அண்ணனுக்கு கொன்னது யாரு யாரு யாருன்னு தேடி அலைஞ்சால நான் தான். என் கையாலே குத்தி கொன்ன. எனக்கு எதிராக வந்ததுனால அவன் செத்தான். நீ ஒருத்தான் மொரட்டுத்தனமும் புத்திசாலித்தனமும் ஒன்னா சேர்ந்த மொத்த உருவமா நிக்கிறாமா அன்பு? எதிர்பார்க்கல. என்ன நீ இப்படி பண்ணிட்டீங்கள? நீ எனக்கு எல்லாமே கொடிதானே. நீ என் அப்பா, என் அம்மா, என் சொந்தம், இது எல்லாத்துக்கும் மேல அவன் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு சந்தோஷமா பார்க்கணும்னு நினைச்சேன். அது எல்லாமே போச்சு. இது எதுவும் வேணாண்ணி.